இன்னும் தொடருது இலங்கை மண்ணில், இன்றும் தொடருது இலங்கை மண்ணில், வேடிக்கை பார்க்குது உலக நாடுகள், விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம், தமிழர் நாங்கள் விடமாட்டோம், அனுமதியோ 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 அனுமதியோ. பள்ளி வாசல் கல்வி சாலை, கடை கண்ணி வீடு வாசல், அம்பாறை தொடங்கி கண்டி வரையில், அம்பாறை தொடங்கி கண்டி வரையில், அத்தனை சொத்தும் தீக்கிரையாச்சு, தமிழர் வாழ்வு பாரா போச்சு, பூனை போகுது இலங்கை அரசு, உடனடியாக கைது செய், இலங்கை மண்ணின் பூர்வ குடிகள், இலங்கை மண்ணின் பூர்வ குடிகள், இலங்கை மண்ணின் பூர்வ குடிகள், இலங்கை மண்ணின் பூர்வ குடிகள், தமிழர் நாங்கள் தமிழர் நாங்கள், தமிழர் நாங்கள் தமிழர் நாங்கள், தொன்று தொட்டு காலம் காலமாய், தொன்று தொட்டு காலம் காலமாய், தொன்று தொட்டு காலம் காலமாய், தொன்று தொட்டு காலம் காலமாய், அழித்து வருகிறது சிங்கள அரசு, அழித்து வருகிறது சிங்கள அரசு, கட்டி கேட்க நாதி அற்று, கட்டி கேட்க நாதி அற்று, வேடிக்கை பார்க்குது உலக நாடுகள், வேடிக்கை பார்க்குது உலக நாடுகள், 83 வெறிக்கடை படுகொலை, 83 வெறிக்கடை படுகொலை, வேடிக்கை பார்க்குது இந்திய அரசு, கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஆம் தமிழர் கண்டிக்கின்றோம், ஆம் தமிழர் கண்டிக்கின்றோம், ஒன்று படுவோம் ஒன்று படுவோம், ஒன்று படுவோம் ஒன்று படுவோம், ஆம் தமிழர் ஒன்று படுவோம், ஆம் தமிழர் ஒன்று படுவோம், இருக்கக்கூடிய சேதங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். அங்க இருக்கிறோம் எவனும் புத்த பிரிக்கு கிடையாது, எவனுமே புத்த பிரிக்கு இல்ல, எல்லாம் பித்த பிரிக்குகள், அவனுக்கு எல்லாம் சிங்களை வெளிப்படுத்தி கிடக்கிறான், அடித்து நொறுக்குகின்ற காலம் அந்த மண்ணில இஸ்லாமியர்களும் தமிழர்களும் என்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்கிறார்களோ அன்றைக்கு இந்த பித்தம் பிடித்த புத்த பிரிக்குகளை அடித்து ஒதுக்குகின்ற காலம் வெகு விரைவில் இல்லை இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முற்றுகை போராட்டம் என்பது ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு உள்ளான ஒரு தமிழ் சமூகம் எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் நாங்கள் தாங்கியிருப்போம் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு எங்கள் உறவுகளான அங்கு வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற இந்த மற்றொரு இன அழிப்பை, அந்த இனப்படுகொலையை, அந்த இனத்தின் சொத்துக்களை அத்தனையும் சூறைகளாக்கி வீட்டில் இருக்கின்ற தமிழர்களை உயிரோடு கொளுத்தி தீக்கரையாக்கின்ற இந்த மோசமான நடவடிக்கைகளை கண்டிப்பதற்கு வேண்டுகின்றிருக்கிறோம். இலங்கை தீவில் வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை சிங்களம் இன்றைக்கு அகதிகளாக சொந்த மண்ணில் வாழ வைத்திருக்கிறது. 90,000 மேற்பட்ட எங்களுடைய தாய்கள் தாள்கள் அறுக்கப்பட்டு மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய சொந்த நிலம் எம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு இன்றைக்கு கூலிகளாக ஏழைகளாக பஞ்சம் பிழைக்கக்கூடிய அவலத்திற்கு எம் ஆண்ட தமிழினம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கொடுமைகளையும் செய்த இலங்கை பேரினவாத அரசு இன்றைக்கு இந்த அப்பாவி முஸ்லிம் மக்கள் மீதும் கை வைத்திருக்கிறது. இலங்கை தீவில் வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், உங்களுடைய பாதுகாப்பு அரண், உங்களுடைய பாதுகாப்பு படை, உங்கள் ஒவ்வொருக்கும் அண்ணனாக தம்பியாக இருந்து இத்தனை ஆண்டு காலம் அந்த வண்டியில் உங்களை காத்த எங்கள் தமிழக தேசிய தலைவன் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகர் என்கிற அந்த விடுதலை புலிகளின் படை இல்லாததுதான் எங்கள் தமிழக தேசிய தலைவன் உலக தமிழர்களின் ஒத்தை முகவரி எங்கள் அண்ணன் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் என்கிற பெரும் படை
அந்த மண்ணில் இல்லாத அழித்தொழிக்கப்பட்டது. அன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த இலங்கை தீவில் வாழ்கின்ற ஈழ மண்ணில் வாழ்கின்ற எங்கள் உறவுகள் என்று சொல்லக்கூடிய இந்த அப்பாவி ஒரு சில முஸ்லிம் மக்கள் சிங்கள பேரினவாத அந்த இன அழிப்புக்கு துணை போனார்கள், துணை நின்றார்கள். எமது உறவுகள் சொல்வது போல் அன்றைக்கு நீங்கள் கண்ணும் காணாமல் இருந்தீர்கள். சாவது தமிழர்கள் தானே, சாவது இந்துக்கள் தானே, செத்து மடிவது கிறிஸ்தவர்கள் தானே என்று ஒதுங்கி வேடிக்கை பார்த்ததனுடைய விளைவு இன்றைக்கு சிங்கள பேரினவாத அரசு உங்களையும் இன்றைக்கு கொள்வதற்கு துணிந்திருக்கிறார். இல்லை என்றால் குடும்பத்தோடு உறங்கி சென்ற உறவுகளை பெட்ரோல்களை வீசி, பெட்ரோல் குண்டுகளை வீசி உயிரோடு துடிக்க துடிக்க கொள்கிறார். 500 மேற்பட்ட எமது உறவுகளின் கடைகள் அடித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. 100 கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை வளமும் இன்றைக்கு பாழாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை நாம் எப்படி அனுமதிப்பது என்பதை சிந்தியுங்கள். இதை அனுமதிக்க மாட்டோம். இதற்கு எதிர்ப்பாக நாங்கள் நிற்போம். இதற்கு எதிராக ஒன்று கூடுவோம். இதை செய்கின்ற சிங்கள அரசின் தூதரகத்தை இங்கிருந்து அழித்தளிக்கப்பட்டதாகட்டும். எல்லாவற்றிலும் மனிதத்தோடு மாந்தரகத்தோடு எங்கள் ரத்தம் துடிக்கிறது. எனது இஸ்லாமிய சகோதரர்களே, உலகம் முழுவதும் வாழ்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கை தீவில் வாழ்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, நீ கடைபிடிக்கிற மார்க்கம் இஸ்லாமாக இருக்கலாம், ஆனால் நீ தமிழன் என்கிற உணர்வு இங்க கூடியிருக்கிற அனைவருக்கும் இருக்கிறது. அந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். இனி ஒரு விடுதலை போராட்டம் மண்ணில் நடக்கும் என்று சொன்னால் அதில் முதல் களத்திற்கு வரக்கூடியவனாக என் இஸ்லாமிய தமிழன் இருக்க வேண்டும். எப்படி எங்கள் தமிழக இனப்படுகளுக்கு எதிராக தன் போக்குமர உடலை தீக்கிற ஆக்கினாலோ எங்கள் தமிழர் இனத்தில் பிறந்த அப்போ அதுபோல் அந்த சிந்தனை உணர்வும் உங்களுக்கு வர வேண்டும் என்று கேட்டு இத்தனை ஆண்டு காலம் பொறுத்த தமிழினம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது என்கிற உணர்வை ஊற்றுவதற்காகத்தான் செந்தமும் சீமானோடு வேல்முருகனும் கலந்துயமும் இங்கு வினோத்தும் இங்கு அருமை தம்பி நம்முடைய அருமை சகோதரர்கள் உப்புப்பாண்டி போன்றவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இந்த சொல்லும் சிறு கூட்டம் நாளைக்கு மிகப்பெரும் கூட்டமாக மாற்றும் மாற்றுகிற வல்லமை தமிழ் தேசிய இயக்கங்களுக்கும் தமிழர் உரிமைக்கு போராடுகின்ற தலைவர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் இருக்கு என்பதை உணர்த்துவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இலங்கையில் நமது இன உறவுகள் இஸ்லாமிய சொந்தங்கள் சிங்கள இன வெறியர்களால் தாக்கி அழிக்கப்படுவதை கண்டித்து இலங்கை தூதரக முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதில் தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் அன்பு ரத்தம் வேல்முருகன் அவர்களும், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம் பேரன்புக்கினிய அண்ணன் வினோத் அவர்களும், தமிழர் நல பேர் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு இளவல் இயக்குனர் மு கலஞ்சியம் அவர்களும், மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் பாசத்திற்குரிய தம்பி முத்துப்பாண்டி அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். உணர்வு எழுச்சியோடு என் உடன் பிறந்தவர்கள் நீங்களும் இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள். இங்கே தேசிய தலைவர்கள் குறிப்பிட்டது போல 60 மேலாக இலங்கையில் சிங்கள இனவெறி அரசு அதன் இராணுவ வலிமையை கொண்டு நமது இன சொந்தங்களை அழித்து ஒழிக்கிற வேலையை செய்து வருகிறது. எந்த ஆயுதத்தை கொண்டு என் இன மக்களை அச்சுறுத்தி என் அக்கா தங்கைகளை வன்புணர்வுக்கு ஆளாக்கி எங்கள் வீடுகளை கடைகளை விளை நிலங்களை தீக்கிரையாக்கி அழிக்கிறானோ அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் என் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட நம் தலைவன் பிரபாகரன் அவர்கள் சிங்களனுக்கு அவன் மொழியிலேயே சொன்னால்தான் புரியும் என்பதை புரிந்து கொண்டுதான்
துவக்கேந்தினர். அந்த வீரம் தெரிந்த விடுதலை போராட்டம் இன்று உலக வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இங்கே பேசிய என்னுடைய தம்பி கலஞ்சியம் அவர்களும் என்னுடைய அன்புரத்தம் வேல்முருகன் அவர்களும் குறிப்பிட்டது போல அங்கு வாழ்கிற நமது இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமே ஒரு இனம் என்று கருதி கொண்டார்கள். இன்னும் கூட இங்கு அப்படிப்பட்ட சிந்தனையில் தான் பெரும்பாலான நமது உறவுகள் இருக்கிறார்கள். அதற்குத்தான் தம்பி முத்துப்பாண்டி ஒரு கேள்வி எழுப்பினர், எத்தனை இஸ்லாமிய நாடுகள், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் வாழவில்லை, ஏன் அங்கு இஸ்லாமிய மக்கள் தாக்கி அழிக்கப்படுவதற்கு ஒரு நாடுகளிலிருந்து ஒரு மாநிலத்திலிருந்து கூட ஒரு கண்டன குரல், அழுதுகொண்டு நிற்கிற அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவு குரல், ஒரு கரம் ஏன் வரவில்லை? காரணம், தாக்கி அழிக்கப்படுவன் சாபவன் தமிழன், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இஸ்லாம் என்றால் அரேபியாவில் வாழ்கிறேன், நான் ஒன்றல்ல, அவன் அரேபியன், நான் தமிழன். நான் கிறித்தவன் என்றால் பிரிட்டனில் வாழ்கிறவன், நான் ஒன்றல்ல, அவன் இங்கிலீஷ், நான் தமிழன். நான் இந்து என்றால் அமித்ஷா, நான் அத்தமேந்திரமே இல்ல, குஜராத்தி, நான் தமிழன். இதை என்றைக்கு இந்த இனம் விளங்கி தெளிந்து புரிந்து எழுகிறதோ அன்றுதான் இந்த இனம் வாழும். நான் சொல்லல, எனக்கு முன்னத்தியராக இருந்த நாங்கள் பெரிதும் மதிக்கிற எங்கள் அண்ணன் பழனிபாதா அவர்கள், நீ மதமாக நின்றால் உன்னை தனிமைப்படுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள், அழிப்பார்கள். மொழி இனமாக நின்றால் நீ வலிமை வருவாய், பாதுகாப்பாக வாழ்வாய் என்கிறார். அந்த கருத்தை தமிழ் இளம் தலைமுறையினர் கவனத்தில் எடுத்துக் கொள்ளும். வரலாற்றில் பிழைகளிலிருந்து நாம் வந்து நம்மை திருத்திக் கொள்ளும். பில்கேட்ஸ் சொல்றான், அனுபவங்கள் தவறுகளிலிருந்து தான் பிறக்கிறது, அனுபவத்திலிருந்து தான் அறிவு பிறக்கிறது, ஆனால் அனுபவங்கள் தவறுகளிலிருந்து தான் பிறக்கிறது என்றான் பில்கேட்ஸ். அதுபோல கடந்த கால தவறுகள் நிறைய இருக்கிறது. அந்த வரலாற்று சுவடுகளை, இந்த காயத்தை, அதையே கிளறி கிளறி பேசிக் கொண்டிருப்பது அடுத்த தலைமுறையின் வாழ்விற்கு சரியாக வராது. தேவர் மகன் படத்தில் ஐயா நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் கமலஹாசன் அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வசனம், பெருவெள்ளத்தில் கணவனை சாக கொடுத்து விட்டவள், கமலஹாசன் அதையே நினைச்சு சோகத்தில் இருப்பார், ஆனால் கணவனை சாக கொடுத்து விட்டவள் ரெண்டு குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும், பக்கத்தில் இருந்து அந்த தாய் சாப்பிட்டுக் கொண்டிருப்பாள். அப்போது அந்த காட்சியை காட்டி ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் கமலஹாசன் சொல்வார், புருஷனை சாக கொடுத்து வந்தவ எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, இந்த இருக்கிற உயிரோடு இருக்க ரெண்டு பிள்ளைகளை பத்திரமா காப்பாற்றணுங்கிறது தாப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அதுதான் நீங்கள் கவனத்தொழுக்கணும். அதையே பேசிக்கொண்டிருந்தா எல்லாரும் ஜாகிரதான். அன்னைக்கு இங்கே பேசிய தம்பி கலஞ்சியமும் நம்மளுடைய ரத்தம் வேல்முருகன் குறிப்பிட்டது மாதிரி அவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து தனி இனம் என்று கருதி கொண்டிருந்தார்கள். சிங்களர்கள் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார்கள், தமிழர்களோடு தான் அவர்களுக்கு பகை என்று இருந்தார்கள். அதை அழித்து முடித்து விட்டதை அடுத்தபடி இங்கு கேள்விக்கிறான், இங்கே வைத்தான் இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வரும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசியவன் நான். இன்னைக்கு கேட்க நாதி இல்லை. பிரபாகரன் என்ற ஒரு தலைவனும் அங்க கையில் இருந்த துவக்கம் தான் இவர்களை பாதுகாத்தது என்பதை இன்றைக்கு அவர்கள் புரிவார்கள். 3 லட்சம் மக்கள் முள்ளுவேலி கம்பிக்குள் இருக்கிற போது என் தங்கைகள் எடுத்து என்னிடத்தில் பேசியது, சுதந்திரம் விடுதலை என்றால் என்ன என்று இப்போது எங்களுக்கு புரிகிறது, தலைவரும் இயக்கமும் சொன்ன போது எங்களுக்கு அதன் அர்த்தம் விளங்கவில்லை என்று. வீணாக சிங்களன் படைக்கு தாக்களிக்கப்பட்ட அந்த உயிரை தலைவனின் படையில் சேர்ந்து கொடுத்திருந்தால் சிங்களனை அழித்து என்றைக்கே விடுதலை விட்டிருந்திருக்கலாம். அதை செய்யல. நமக்கு கற்பிக்கிறார் தலைவர் என்ன சொல்றார், போராடாமல் இருந்தால் சாவு, போராடினாலும் சாவு, ஆனால் போராடினால் ஒருவேளை நாம் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார். அதைத்தான் ஈழத்து பாவேந்தன் தூவி ரத்தினபுரை, ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை என்கிற நம்முடைய அன்பு தலைவன் மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம், தமிழர்களுக்கு போராட்டமே வாழ்க்கை என்று மாறி நிற்கிறது என்கிற
நாம வந்து இப்ப இந்த போராட்டத்தினால சிங்கள இனவெறி அமைப்புகளோ அதன் அரசோ நமது இஸ்லாமிய சொந்தங்களை பாதுகாக்க போறதில்லை, தாக்கி அழிக்கிறதை நிறுத்த போறதில்லை. ஆனால் அடிபட்டு காயத்தோடும் கண்ணீரோடும் நின்று கொண்டிருக்கிற நம்ம இன சொந்தங்களுக்கு ஆறுதலாக குரல் எழுப்பதற்கு அவர்கள் உடன்பிறந்தவர்கள் தமிழர் தாய் நிலத்தில் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக தான் செய்கிறார். இந்திய அரசு தலையிடுமா? தலையிடாது. தமிழர்கள் லட்சக்கணக்காக செத்து விழுந்த போது கொள்வதற்கு கூட நின்ற அரசு ஆதிக்கம் பணம் கொடுத்து படை கொடுத்து எல்லாம் கொடுத்து நம்மளை அணிச்ச அரசு, அழிச்சு முடிச்ச அரசு. இன்னைக்கு சாபமன் இஸ்லாமியன். இஸ்லாமிய எதிர்ப்பு தான் இன்றைய ஆட்சிக்கு அரசியலே. பாகிஸ்தான் மட்டும் பக்கத்து நாடா இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு நோ பாலிடிக்ஸ். இது நல்லா விளங்கணும். இவன் இஸ்லாமியெல்லாம் வெளியேறினா எல்லா இஸ்லாமியும் போயிட்டு அவனுக்கு ஒன்றும் இல்லை, கட்சியை கழிச்சிட்டு வேற வேலை தான் பார்க்கணும். இவனுக்கு அரசியலே கிடையாது. அது அவர்கள் சிங்களர்களை தங்கள் இன வாரிசு இன சொந்தங்களாக பார்க்கிறார்கள். இதே ஐயா நெடுமாறன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் பேசுகிற போது அவர்கள் சொன்னார்கள், வாஜ்பாயை போய் சந்தித்து நாங்கள் பல தலைவர்கள் பேசுகிற போது இப்படி எங்கள் மக்களை தாக்கி அழிக்கிறார்களே சிங்களர்கள், நீங்கள் தடுக்கக்கூடாதுங்கிற போது புத்திஸ்ட் ஆல்சோ இந்துஸ் என்று அவர் சொன்னதாக என்னிடத்தில் சொல்கிறார். அவன் அப்படி தான் பார்ப்பான். அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. ஐநாவுக்கு அமெரிக்கா கொண்டு வர தீர்மானத்தை ஆதரிக்கணும், இல்லை இந்திய அரசே ஒரு தீர்மானத்தை ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்ற அழுத்தம் தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கப்பட்டது. அந்தப்போ காங்கிரஸ் ஆட்சி. அப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய அன்றைக்கு பெரிய மூத்த தலைவர் ஐயா அத்வானி அவர்கள் எழுந்து, தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள், சிங்களர்கள் ராமனின் வாரிசுகள், நாம் எப்போதும் ராமனின் வாரிசுகள் பக்கம்தான் நிற்கணும் என்று சொன்னார். பதிவு இருக்கு, பதிவு இருக்கு, அதை நீங்க கவனிச்சுக்கணும். இது வந்து நம்ம மறுக்கவோ எதிர்க்கவோ இல்லை, நாம் ராவணனின் வாரிசுகள் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ராமனின் வாரிசுகளுக்கும் ராவணனின் வாரிசுகளுக்கும் போர், அந்த போர்ல நம்ம பாட்டை வீழ்த்தப்பட்டிருக்கலாம், அரசியல் போர்ல அதன் பேரங்க வென்று காட்டணும். அதான் இங்க இருக்கிறது. இலங்கை வெளியுறவு தூதராக தமிழரை போடுறான் லட்சுமண கதிர்காமரை, ஒரு தமிழன். நம்ம என்ன பண்ணா உலக நாடுகள் எல்லாம் போய் தமிழன் நான் சொல்றேன், எல்டிசி எல்டிடி டெரரிஸ்ட் மூமெண்ட் சொல்லி தடை பண்ண வச்சான், வச்சதே அவன் தான். அதுக்கப்புறம் எங்கூர் ராமேஸ்வரத்தில் இருக்க அசன் அலி, அவன் என்ன பண்ண திரும்ப ராஜபக்சே அவன் கூட்டாளிய, தொழில்முறை கூட்டாளி. உலக நாடுகள் எல்லாம் போய் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் போய் உள்ள அரசியல் லாபி, மம்மர் கடாபி, அதிபர் முபாரக், லிபியா, ஈஜிப்தெல்லாம் போய் பார்த்து இஸ்லாமியன் இஸ்லாமியர்களை கொண்டுட்டாங்க விடுதலை புலிகள், அவர்களை அழிக்கணும், அதுக்கு நீங்க துணை நிற்கணும்னு நம்ம போராட்டத்திற்கு நம்ம இன படுகொலைக்கு ஆதரவாக நமக்கு எதிராக சிங்கள இனவெறி அரசுக்கு ஆதரவாக நிற்க வைத்தவர்கள் இவர்கள். மம்மர் கடாவி 1000 கோடி இலங்கை இனவெறி அரசு கட்டி கொடுத்தார். உலக நாடுகள் இன்னைக்கு ஐநாவில் வந்து நமக்கு ஆதரவாக பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லை, ஒரு இஸ்லாமிய நாடுகள் எனக்கு பேசல. இதே பாகிஸ்தான் எல்டிடி பரவசத்தை இம்போர்ட் பண்ணியது என்று சொன்னது, நான் எந்திரிச்சு எக்ஸ்போர்ட் பண்ண நீ பேசாதேன்னு சொன்னேன். நீ வந்து அப்படிப்பட்ட ஆளுகவீங்க, ஜப்பான் நாட்டு பிரதிநிதி என்ன நடந்துட்டு இலங்கையில் நீங்கள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ என்று கேட்குறான். நாம ஹிரோஷிமா நாகசாகியில் இருந்த குண்டுக்கு இன்னும் அழுதுகிட்டு இவங்களை பார்த்து இவங்களை மாறி ஒரு கொடுங்கோலைங்களை நீங்கள் பார்க்க முடியாது. நமக்கு வலிமை நாம் தான், நமக்காக பேச உலகத்தில் ஒருத்தனும் இல்லை, அதை விளங்கணும். நாம் என்ன நம்ம வந்து இங்கே இருக்கிறவனாவது நம்ம இன்னும் இலங்கையில் இப்போ அடிபடுறோம், நம்ம இன சொந்தம் கத்துறோம், சிரியாவில் அடிபட்டோம், நம்ம இன சொந்தம் இல்லை, சக மனித சாவு சகித்து கொண்டிருக்க முடியல. ஏன்னா தமிழன் மனித நேயவாதி இல்லை, உயிர்மை நேயவாதிகள். நீ உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் தன் அழுகும், உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழன் மண் அழுகும் என்பதை காட்டுவதற்கு தான் இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கிறோம். யாருமே இல்லை என்று நினைச்சிடக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம்ங்கிற உணர்வு இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டத்தை செய்கிறோம். இதே வலிமை நமக்கு இருந்திருந்ததுன்னா இந்த அதிகாரம் தமிழ்நாட்டில் அதிகாரம் அரசு நமக்கு இருந்ததுன்னா நிலையே வேறு. அவன் தொட பயப்படுவான், தொட பயப்படுவான். இந்த அதிகாரம் நமக்கான அதிகாரம் இல்லைன்னு அவனுக்கு தெரிகிறதுனால தான் ஆந்திர காட்டுக்குள்ளே சுட்டு போடுறான்,
அடிச்சு கொண்டு வெள்ளத்துல தண்ணியில தூக்கி போடுறான். இன்னும் 3000 பேருக்கு மேல ஆந்திர சிறைக்குல வாடிக்கிட்டு இருக்கான். கேட்க நாதி இல்ல, ஒண்ணும் இல்ல. ஜெயலலிதா வீட்டை நினைவிடமாக்க 20 கோடி, அந்த வீடுதான் இருக்கு, அதாவது நினைவிடமா அறிவிக்கணும், அதுக்கு 20 கோடி, சமாதி கட்டுறதுக்கு 50 கோடி. அந்த வழக்கை நடத்தி 3000 பேரை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதிட்டு வெளியில் எடுக்க ஒரு துப்பு இல்லை. அப்ப உள்ள இருக்கிற வதைபடுறவனுக்கு என்ன மனசு வரும், என்ன வரும்? நமக்கென்று நம்மளை பாதுகாக்க அரசு அதிகாரங்கள் இல்லை, நமக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணம் வரும். அதுதான் ரொம்ப ஆபத்தானது, அதான் ரொம்ப ஆபத்தானது. தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் என்ன செய்வான், எந்த நிலைக்கும் போவான். அதான் அந்த நிலையில் அங்கே அச்சுறுத்தி அச்சுறுத்தப்பட்டு வாழ முடியுமா என்று தவித்து ஏங்கிக் கொண்டிருக்கிற நமது இன சொந்தங்களுக்கு, உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் இரத்த சொந்தங்கள், உங்கள் உறவுகள், நாங்கள் தமிழகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறோம். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றும் இல்லை என்கிறான் மாவோ. மக்களுக்கென்று இருக்கிற படை இன்னைக்கு நம்ம தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் தமிழ் தேசிய இயக்கங்கள் இன்னைக்கு உருவாகி கொண்டு வருகிறது. சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை முன்னேந்தி ஒரு வலிமை மிக்க படையை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறோம். அதே இனிவரும் காலங்களிலேயாவது தமிழ் இளம் தலைமுறையினர் இது புரிந்து கொண்டு சாதி மத உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் நாம் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வில் ஒன்றிணைந்து வலிமை மிக்க அரசியல் ஆற்றலாக ஆக வேண்டியது கால தேவை, ஒரு வரலாற்று கடமை. இன்னைக்கு உலகெங்கும் பரவி வாழ்கிற நமது ஈழத்து சொந்தங்கள், இது வந்து சிலர் பதிவுகளை நான் பார்க்கிறேன், ரசிக்கிறார்கள். அன்னைக்கு எங்களை வந்து அடிக்கும்போது நீங்க வேடிக்கை பார்த்துருந்தீங்கல்ல, இப்போ உங்களை அடிக்கும்போது யார் வருவா என்று? அப்படி இல்லை. கீழ விடுதலைக்கு பிடல் காஸ்டோவுக்கு முன்பு புரட்சி முன்னெடுத்த ஹோசே மார்த்தி சொல்றான், அடுத்தவன் துன்பப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதற்கு உனக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை என்றான். உலகத்தில் யாரோ ஒருவனுக்கு எங்கோ ஒரு ஓரத்தில் சுதந்திரம் மறுக்கப்படுவதுமானால் அதை நீ வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாயானால் உன்னுடைய சுதந்திரமும் கேள்விக்குள்ளாகிறது, கேலிக்குள்ளாகிறது என்கிறான். அப்படிதான் இது. கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்காக எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலேயே உயர்ந்த மனிதன் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். கீழே விழுந்து கிடக்கிறவனை பார்த்து கைவிட்டு சிரிக்கிறதுக்கு அல்ல, நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறதும் நம்ம இருக்கிறதும் அதுக்கு இல்ல. வலி சுமந்தவனுக்கு தான் வலியின் வேதனை தெரியும். நாம எப்படி கத்தினமோ கதறினமோ அதே மாதிரி சிரியாவில் கத்துறான், கதறான், கச்சிலம் குழந்தைகள் கொல்லப்படுறார்கள், அதனால நம்ம கதறோம். அதுதான் இங்க இந்திய பெருநாடு ஒரு நடுநிலைத்தன்மையோடு ஒரு வார்த்தை, ஏன் சாகிறவன் இஸ்லாமியன் சாவை சகித்துக்குவான். அதுதான் இங்க இருக்கிற கொடுமை. இவன் பார்வை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சிரியாவில் என்ன வேலை? சிரியாவில் நடக்கிற போர்ல ரஷ்யா போர் நிறுத்தம் செய்யுது, உனக்கு என்ன இங்க வேலை? வள வேட்டை. எல்லா அரபு நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளையும் அழித்து ஒழிச்சாச்சு. இருந்த ஒரே ஒருத்தன் சமரசமற்ற ஒரு புரட்சிக்காரன் தான், ஒரு வீரர் தான், சதாம் ஹுசேன், அவனை கொன்னாச்சு. அடுத்தது மம்மர் கடாபி, அதிபர் முபாரக், ரெண்டு பேரையும் முடிச்சாச்சு. எவனவன் அந்த நிலத்தின் பலத்தின் பாதுகாப்பாக, அந்த மக்களின் நலனுக்கு பாதுகாப்பாக நின்றானோ அவனெல்லாம் இவனுக்கு பயங்கரவாதி, அடிச்சிட்டான். இப்போ கடைசியாக லிபியா இருக்கு, இது சிரியா இருக்கு, அடிக்கிறான். அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதற்கு ரெண்டு நாடுகளும் போட்டி போடுது. அமெரிக்கா உள்ள வருது, அமெரிக்காவை தனியாக விட்டுறக்கூடாதுன்ட்டு அமெரிக்காவுக்கு எப்போது எதிர்நிலை இருக்கு, ரஷ்யா உள்ளது. இதை இன்னும் இன்னும் பெரிய வல்லாதிக்க நாடுகளை சீனா இந்தியா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு. அது இந்தியான மட்டும் சொல்லும், வல்லரசாக போகுது, டெவலப் ஆகிட்டு இருக்கு, வளர்ந்து கொண்டிருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் குரங்குகள் இறங்க தீ அணைக்கிறதுக்கு துப்பு இல்லை. சின்ன நாடுகள் தீ எறிந்த அடுத்த நொடியில் உலங்கூர்தியில் அணிக்காப்பில் வந்து மண்ணடி தூக்கிட்டு பொடியை தூக்கி மூடிட்டு போயிடறான். அடுத்த நொடியில் தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு போயிடறான். இவங்க பத்த வச்சுட்டு தான் இந்த ஐக்கிய பிள்ளாத்தா இருக்காங்க. நீச்சின ஆய்வு வசதிக்கு மனித தொலைக்காட்சி திருப்ப முடியல,
பல கோடிக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் சோகையை பெற்று போய் இருக்கிறார்கள். மாதம் 800 ரூபாய் இவர்களுக்காக கொடுங்கள். உங்கள் குழந்தைகளைப் போல இந்த குழந்தைகள் ஊட்டமாக வளர வேண்டும். எதிர்கால இந்தியா பற்றி பேசுகிறான். அடுத்த தலைமுறை பிஞ்சுகளுக்கு சோறுபடாத அயோக்கிய பயிலுகள் வளர்ச்சியை பற்றி வாயிலே பேசிட்டுக்கிறான். பல லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு சோறு இல்லை. இவன் 130 கோடி மக்களுக்கும் கார் வச்சிருக்கான், செல்போன் கொடுக்க வசதி வச்சிருக்கான், டிவி கொடுக்க வசதி வச்சிருக்கான், நீரும் சோறும் கொடுக்க வசதி இல்லை. எல்லாம் சாக போற என் ஒரு திருவிடாமையில போய் பாரு, குடத்தை எடுத்துக்கிட்டு தாய்மார்கள் வேட்டைக்கு போயிட்டு இருக்கான். ஒரு குடம் கூட மண் குடமோ சில்வர் குடமோ சிறும குடமோ பூரா பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் நெகிழி பாலித்தீன் குழைமத்திலிருந்து முதல்ல விடுதலை அடையணும். இந்த சமூகம் தண்ணி இல்லாம வறண்டு சாக போறான். எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அமைச்சர்கள்ட்ட கேட்டால் அதெல்லாம் தண்ணீர் கொடுக்க எல்லா ஏற்பாடும் நன்றாக நடந்துவிட்டது போயிட்டே இருப்பாங்க. எங்கள் சமாதிக்கு நிதி ஒதுக்குறவங்க இவங்களை ஒதுக்குறதுக்கு நம்ம வேலை செய்யணும். இவர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து சமாதி கட்டுவதற்கு நம்ம வேலை செய்யணும். தமிழர்களுக்கு இனப்பற்று மொழிப்பற்று பத்தாது. இன வெறி மொழி வெறி இருக்கணும். ஏன்னா சிதைந்த அழிந்து போன தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால், சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியத்தை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்றால் பற்று பத்தாது, வெறியிருக்கணும். ஈழத்தில் போய் அண்ணன் சூசவர்கள் கூட்டிட்டு போய் கடற்படை பிள்ளைகள்கிட்ட போய் பயிற்சி இருக்கு. நம்ம கராத்தே பிளாக் பெல்ட்டு பெரிய ஜிம்மு அப்படின்னு போய் தங்கச்சியெல்லாம் பயிற்சி இருக்குது சொல்லி கொடுப்பேன். அண்ணனுக்கு விஷயம் கொடுப்பாங்க. இழுத்து இழுத்து பார்த்தா நகர்த்த முடியல. இப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா தங்கச்சி அது சட் சட்னு இழுத்து அடிக்குது. எனக்கு வரல. ஒரு தங்கச்சி என் காதுகிட்ட வந்து, அண்ணா உடலில் மட்டும் உறுதி இருந்து பார்த்தாதண்ணா, உள்ளத்தில் வெறி இருந்தால் தான் அது இயக்க முடியும். அன்னைக்கு நமக்கு வெறி இருக்கணும் இருக்கடா அப்படின்ட்டு. அது அந்த மாதிரி ஒரு வெறி இருக்கணும். ஒன்று கவனி, தமிழ் படித்தால் தமிழ் வளராதுங்கிறான், தமிழ் பேசினால் தமிழ் வளராதுங்கிறான். இதை விளங்கணும். குண்டு மூட்டு என்னை கொலை செய்வது மட்டும் இனப்படுகொலை அல்ல, குடிக்க வச்சு கொள்வதும் இனப்படுகொலை தான். உன்னை உன் தாய்மொழியில் இருந்து நுட்பமாக வெளியேற்றுவதும் இனப்படுகொலை தான் என்பதையும் புரிஞ்சுக்கணும். உன்னை தாய்மொழியில் இருந்து வெளியேற்றி முடித்திருப்பார்கள், தாய் நிலத்தில் இருந்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 24 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு அனுமதி. தஞ்சை மண்டலமே முடிஞ்சிட்டது சாலைதனமாக. ஏற்கனவே ராமநாதபுரம் சீரழிந்து முடிஞ்சிருச்சு. கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக அறிவிச்சு அது முடிஞ்சு. உன் தாய் நிலத்தை விட்டு வாழ்விடத்தை இழந்து நீ வெளியேறுவது தவிர வழி கிடையாது. நீ உன் தாய் நிலத்தில் சிறுபான்மையாக போற, குறி கூட்டமாக போற. பல லட்சக்கணக்கான பீகாரியில் வந்து குடியேறி கொண்டிருக்கிறான். இப்பவே என்ன சொல்றான், நான் 38 விழுக்காடு இருக்கேன், நான் 48 விழுக்காடு இருக்கேன். ஏய், நம்மளை எச்சரிக்கிறான். நீ அரசியல் அதிகாரமற்ற அடிமையாக தாய் நிலத்தில் இருந்து விரட்டப்படுவாய். நீ எச்சரிச்சுக்க, எனக்கு ஒன்றுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. உன்னை அடித்தால் கேட்க, தெருவில் ஒரு நாய் அடித்தா கூட ஏன் இந்த நாயை அடிக்கிறீர்கள், வாயில்லாத சீவனை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்க அமைப்பு இருக்க ஆள் இருக்கு. தமிழனை அடித்தால் நல்லா அடி என்று சொல்லத்தான் ஆள் இருக்கு. இதுல இருந்து நீ எச்சரிச்சுக்கணும். வழி இல்லை. இது புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள், அடுத்த தலைமுறை தமிழ் இளம் தளிர்கள், எச்சரிக்கையோடு இருக்கு கற்றுக்குதுங்க. அதான் இருக்கிற கடைசி. இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்திய பெருநாடும் உலக நாடுகளும் இலங்கையில் நடக்கிற இந்த இனவெறி தாக்குதலை கண்டிக்கணும். உடனடியாக அங்கு ஒரு சுமூகமான அமைதியான சூழல் உருவாகுவதற்கு வாய்ப்பளிக்கணும். அச்சுறுத்தி அவர் கடைகளை சூறையாடி வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் ஒரு அவசர நிலையை அறிவித்து, இதையெல்லாம் வந்து எந்த நாடும் கண்டிக்கல. ஒரு ஜனநாயக நாட்டுக்கு, ஒரு வல்லாதிக்க நாட்டுக்கு அழகு என்ன? பாதிப்புக்கு ஆளாகிறவன் பக்கத்தில் நிற்கிறதா வலிமை மிக்கவனின் அழகு, வலிமை மிக்கவனுக்கு பெருமை. ஆனால் எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்கிற வல்லாதிக்க நாடுகளாக இருக்கிறான். இந்த போக்கு, இந்த வெளியுறவுத்துறை அதன் கொள்கை முடிவுகள் மாற வேண்டும். அதை வலியுறுத்தி தான் இந்த முற்றுகை போராட்டத்தை நாம் செய்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய உடன்பிறப்புகள், நாம் தமிழர் கட்சியினுடைய
என் தம்பி தங்கைகள், என் அன்பு சொந்தங்கள், தமிழர் நல பேரியக்கத்தினுடைய உடன்பிறப்புகள், தம்பி மருது மக்கள் நல இயக்கத்தினுடைய தம்பிகள், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய நண்பு உறவுகள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோரிக்கைகள் இணைந்து போராடுவோம். இன்று களைவோம், இன்னொரு நாள் மண்ணின் மக்களின் உரிமைக்காக இணைவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.